ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிசி குயிக்பைட்ஸ். மத்திய அரசு தேர்வாணையத்திலிருந்து, அதாவது ஸ்டாஃப் செலக்ஷன் கமிஷன் எஸ்எஸ்சில இருந்து 2022-23 ஆண்டுக்கான ஆனுவல் பிளானரை வெளியிட்டு இருக்காங்க. சோ இதுல என்னென்ன எக்ஸாம் எப்பப்போ எந்தெந்த டேட்ல வரப்போறதுங்கிறதையும் நோட்டிபிகேஷன் ஸ்டார்ட் ஆகுற டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இயர் மே மந்த் வரைக்குமே வந்து எல்லாமே அப்டேட் பண்ணிருக்காங்க. சோ இவங்க ஆனுவல் பிளானர்ல கொடுத்தபடிதான் எல்லாமே நோட்டிபிகேஷன்ல இருந்து எல்லாமே கண்டக்ட் பண்ணுவாங்க. சோ கவர்மெண்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி எக்ஸாம்ல காம்படிஷன் கம்மியா தான் இருக்கும், வேகன்சியும் அதிகமாகவும் இருக்கும். குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 எக்ஸாம்ல எல்லாம் வந்து வேகன்சி கம்மியா இருந்தாலும் காம்படிஷன் நிறைய இருக்கும், நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. அந்த எக்ஸாம்க்கு அடுத்து நீங்க இதுல தாராளமா கான்சென்ட்ரேட் பண்ணலாம், ஈஸியாவும் இதுல போஸ்டிங் வாங்கிடலாம். மெயினா எக்ஸாம் வந்து இங்கிலீஷ்ல தான் இருக்கும். ரீசனிங், ஆப்டிடியூட், ஜெனரல் ஸ்டடிஸ், கிராமர் இதுல எல்லாம் வந்து நீங்க ஸ்டடியா இருக்கணும் இந்த எக்ஸாம்க்கு. சோ குரூப் 4 வந்து July 24 எக்ஸாம், அதுக்கப்புறம் நீங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணலாம் எஸ்எஸ்சி எக்ஸாம்க்கு எல்லாமே. ஏன்னா நெக்ஸ்ட் இயர் வரைக்குமே வந்து ஆனுவல் பிளானர்ல கொடுத்துருக்காங்க எந்தெந்த எக்ஸாம் எப்படின்ட்டு. இதுக்கான வேகன்சி எல்லாம் ஃபர்தரா அவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. சோ அப்டேட் பண்ணும்போது கண்டிப்பா நம்ம சேனல்ல உங்களுக்கு வேகன்சி டீடைல், சிலபஸ் டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல நம்ம சேனல்ல பாக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.